guys, welcome to Padviksha. So economics la vande namba chapter 1 and 2 idu varaikkum paathu mudichirukom. So chapter 1 and 2 explanations kuduthirundhen. So indha video first time paakringa subscribe panikonga and unga friends ku share pannunga. And chapter 1 and 2 oda video explanation videos ellame description box la playlist link la kuduthirukken. So neenga paathu therinjikalam. And so yes, adutha chapter poga porom, chapter 3, that is production analysis. So in the chapter poradhukku munadi we must know something. So idhu varaikkum namba paathadhu pathina introduction to microeconomics. So basically namba 11th standard economics la enna enna padikka porom, economics na enna, edha padichu therinjikitta economics nammalku puriyumngra oru basic ana definition and introduction paathom chapter 1 la. So chapter 1 is a basic. So adutha romba important thing padichathu enna na consumption analysis. So consumption analysis la nama enna paathona consumer behavior. So or consumer oda point of view la irundha namba or consumer ah mari namba consumer ah irukkum bodhu enna enna pannuvom enna enna behavior nammalku irukum namba or or shop ku poi na vaanga porena na enna enna mind enakku varum enna enna edadala yosichu na pricing pay pannuven enna enna la enoda thought process irukum எல்லாமே நம்ம கன்சம்ஷன் அனாலிசிஸ் சாப்டரில் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் அனாலிசிஸ். இந்த இன்ட்ரடக்ஷன் ஏன் கொடுக்குறேன்னா நம்ம தாட் ப்ராசஸை மாற்றணும். ஏன் மாற்றணும்னா இது வரைக்கும் படித்தது கன்சியூமர் அனாலிசிஸ், கன்சம்ஷன் அனாலிசிஸ். ஒரு கன்சியூமராக நான் இருந்தால் என்னென்ன நான் பண்ணுவேன், நான் வந்து கன்சியூமரை அனலைஸ் பண்ண சாப்டர் பார்த்தேன். இப்போது நான் வந்து அடுத்த சாப்டருக்கு நான் மாறணும். என்னவா மாறணும், ப்ரொடியூசராக மாறணும். ஸோ ஒரு ப்ரொடியூசர் ஷூவில் இருந்து ஸோ சொல்லுவாங்களா ஸ்டெப் இன் டு த அனதர் ஷூஸ் டு நோ அபவுட் தெம். ஸோ இன்னொருத்தவங்க ஷூவில் நின்னா தான் அவங்க என்ன கஷ்டப்படுறாங்கன்னு நமக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நம்ம இப்போ ப்ரொடக்ஷன் அனாலிசிஸ் படிக்கும்போது ஒரு ப்ரொடியூசராக நம்ம இருந்தால் என்னென்ன பண்ணுவோம், ஸோ ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதெல்லாம் படிக்கணும். ஸோ இதை ஏன் நான் சொன்னேன்னா இட் இஸ் டோட்லி இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்ம வந்து நிறைய பேருக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் இல்லை, நான் படிக்கிறது எப்படி, இவ்வளோ சாப்டர்ஸ் இருக்குது எப்படி படிக்கிறது, இந்த கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிங்க. ஸோ இதுக்கெல்லாம் தான் இந்த தாட் ப்ராசஸ் நான் எவ்ரி சாப்டரில் நான் சொல்லிகிட்டே இருப்பேன் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இன்கேஸ் இந்த சாப்டருக்கும் எனக்கு வந்து இந்த சாப்டர் மட்டுமே நான் அப்படி படிக்கணுங்கிற ஒரு ஸ்டடி பிளான் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அதுக்கான இது போடுறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக போடுவேன். ஸோ ஒன்றும் இல்லை, இந்த சாப்டர் இஸ் ஆல் அபவுட் ப்ரொடக்ஷன் அனாலிசிஸ். ஸோ ப்ரொடக்ஷன் அனாலிசிஸில் பேசிக்காக என்ன படிப்போம்னா ப்ரொடக்ஷனும் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ப்ரொடக்ஷன்னா முதல்ல என்ன, நம்ம ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறோம், அந்த பிஸ்னஸ்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப் ரன் பண்ணுறோம் அப்படின்னா நான் ஒரு ரீட்டெய்லராக கூட இருந்து ரன் பண்ணுவேன். ரீட்டெய்லர்னா என்ன, நான் அந்த ஷாப்பை ஃப்ரான்ச்சைசிங் பண்ணி நான் அந்த ஷாப்பை நான் வாங்கிக்கினேன். ஸோ ஃப்ரான்ச்சைஸில் போயிட்டு நான் எனக்கு அந்த ஷாப் மட்டும் போதும், ஸோ நான் இங்கே இந்த இடத்துல ஷாப் நடத்த போகிறேன்ற ஷாப் மட்டும் நடத்தலாம். அந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு யார் ப்ரொடியூஸ் பண்ணுறா என்ன இதெல்லாம் தெரியாது. ஸோ அந்த ஷாப் பர்சன் கிட்டேருந்து வாங்கி நானும் என்னோடய பிரான்ச்சாக நானும் என்னோடய ஏரியாவில் ஒரு ஷாப் வச்சு நடத்துவேன். ஆனால் ப்ரொடியூசராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ ப்ரொடியூசர் இஸ் த ப்ரொடக்ஷன் இஸ் த இம்பார்ட்டண்ட் பார்ட் ஆஃப் த பிஸ்னஸ். ஸோ நான் ஒரு பிஸ்னஸ் நடத்தணும், நான் ஒரு ஷாப்பில் ஒரு கன்சியூமருக்கு நான் ஒன்று சேல் பண்ணணும் அப்படின்னாலே எனக்கு ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணி ரெடியாக இருக்கணும். என்னோடய மைண்டுக்கு நான் ஒரு பிஸ்னஸ் பேம்ப்ளெட் நான் கொடுக்குறேன். ஸோ நம்ம ரோட்டில் போகும்போது நிறைய பார்த்துருப்போம் இல்லையா, பேம்ப்ளெட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இது சேல் பண்ணுறோம், அது சேல் பண்ணுறோம், ஆஃபர்ஸ் போகுது, அந்த மாதிரி அவங்க பேம்ப்ளெட்ஸ் ரெடி பண்ணி அந்த பிஸ்னஸ்க்கு ஒரு நேம் வச்சு கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட ஆம்பிள் அமௌண்ட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் இருக்கணும். ஸோ ப்ரொடக்ஷன் ப்ராடக்ட்ஸ் இருக்கணும். அப்படின்னா என்ன, அவங்க என்ன சேல் பண்ண போகிறாங்களோ அதுக்கான ப்ராடக்ட் ரெடியாக இருக்கணும். ஸோ அப்போ ரொம்ப ஒரு லாபமே இல்லாமல், ஸோ லாபமே நான் வந்து எதிர்பார்க்காம ஒரு விஷயத்தை நான் ரெடி பண்ணி வச்சு அதுக்கப்புறமா மார்க்கெட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். ஸோ இன்கேஸ் அந்த ப்ராடக்ட் வந்து நல்லா ஹிட் ஆகி நல்லா அந்த ப்ராடக்ட் வந்து இப்போ சேல் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மூவிஸ் தான். ஸோ மூவிஸ் எல்லாம் எடுக்கிறாங்க இப்போது, லைக் நம்ம வந்து நார்மல் டைமில், நாட் இன் அ கொரோனா வைரஸ் டைம், ஸோ நார்மல் டைமில் இருக்கும்போது அந்த மாதிரி நம்ம
மூவிஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணும்போது தியேட்டர்ஸில் போய் பார்ப்போம் இல்லையா. ஸோ இன்கேஸ் வந்து அந்த மூவி ஹிட் ஆச்சு, நல்லா நிறைய பேருக்கு பிடிச்சிருந்து, ஸ்டோரி லைன்லாம் நல்லா இருக்குது, ரிவ்யூஸ் நல்லா இருக்குன்னா நம்ம போய் பார்ப்போம், டிக்கெட்ஸ் பை பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து அந்த ப்ரொடக்ஷனுக்கும் அந்த மூவி டைரக்டர்ஸ்க்கும் நல்ல லாபம் கிடைக்கும். ஸோ அந்த படத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பண்ணியிருப்பாங்க. படத்துக்கு இந்த மாதிரி ஹிட் ஆகும், ஹிட் ஆகாதா, ஹிட் ஆகாது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த படம் எடுத்தாலே இது ஹிட் ஆகும், இவ்வளோ பணம் வரும்ன்ற எந்த ஒரு தாட் ப்ராசஸ் இல்லாமல் அந்த படத்தை எடுப்பாங்க, அந்த படத்தை டைரக்ட் பண்ணி எல்லாருக்கும் பணம் கொடுத்து பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட் நான் ப்ரொடக்ஷனுக்கு போட்டால் தான் என்னோடய ரிசல்ட்டை நான் பார்க்க முடியும். அப்போ எனக்கு என்ன ரிசல்ட்டுன்னே தெரியாமல் நான் ஒரு ப்ராசஸ் செய்கிறேன்னா அதுக்கு பேர் தான் ப்ரொடக்ஷன். ஸோ இது பேசிக்காக என்னென்னா நான் ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன், இது சர்வீசஸாகவும் இருக்கலாம். ஸோ நம்ம சலூனுக்கு போகிறோம், நம்ம ஹேர் கட் பண்ணுறோன்னா ஹேர் கட் பண்ணுறதுக்கான அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கூட ப்ரொடக்ஷன் அந்த யூனிட்ஸில் வரும், சர்வீசஸ்குள்ளே சர்வீஸ் ப்ராடக்ட்ஸ் கீழே தான் வரும். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் நடந்து அதை வேலை முடிஞ்சு அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம கன்சியூமர் எண்டு ப்ராடக்ட்னா ஃபினிஷ்டு ப்ராடக்டாக அது நம்ம கையில் கிடைக்கிறதுக்கு ஸோ நிறைய வேலைகள் பேக் சைடில் நடந்திருக்கும். ஸோ அது யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஸோ இந்த சாப்டர் வழியாக நம்ம அதை கண்டிப்பாக கற்றுப்போம். ஸோ இதுதான் நான் வந்து ஐ ஜஸ்ட் நீட் டு கிவ் த பேசிக் இன்ட்ரொடக்ஷன், பிகாஸ் நம்ம ஒரு தாட் ப்ராசஸ் மாற்றிக்கிட்டு இந்த லெசனை படிக்கும்போது கண்டிப்பாக புரியும். ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், இந்த லெசன் படித்து முடிஞ்சவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி தாட் ப்ராசஸில் படிச்சிருந்தால் ஈஸியாக புரியும். லெட்ஸ் மூவ் ஆன் டு த இன்ட்ரொடக்ஷன் டாபிக். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்ட்ரொடக்ஷன் டாபிக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபீச்சர்ஸ், ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து நம்ம அந்த மற்ற இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இருக்கு இல்லையா, லேண்ட் லேபர் அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ எஸ் இன்ட்ரொடக்ஷன் நான் பாயிண்ட்ஸ் படிச்சுட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ரொடக்ஷன் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் யூஸிங் வேரியஸ் மெட்டீரியல் அண்ட் இம்மெட்டீரியல் இன்புட்ஸ் இன் ஆர்டர் டு மேக் அவுட்புட் ஃபார் கன்சம்ஷன். ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் கிரியேட்ஸ் எக்கனாமிக் வெல்பீயிங். The satisfaction of needs originates from the output. Production is the result of cooperation of four factors of production: land, labor, capital, and organization. In economics, production refers to the creation or addition of value. It simply transforms the inputs into output. So first in the paragraph explanations kodukuren. So production வந்து என்னென்னா ஒரு ப்ராசஸ். ஸோ ப்ரொடக்ஷன் இஸ் நாட் அ ப்ராடக்ட், ப்ரொடக்ஷன் வந்து என்னென்னா ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸில் என்ன பண்ணுவோன்னா நம்மளுக்கு எந்தெந்த பொருள் வந்து யூஸ் பண்ணுறோம், இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் என்னவாக இருக்கலாம்னா ஒரு ஃபோன் இருக்கலாம், அண்ட் நம்ம யூஸ் பண்ணுற அந்த பென் இருக்கலாம், நம்ம எழுதுகிற அந்த நோட் புக் இருக்கலாம். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற சேர்ஸ், சோஃபாஸ் இதெல்லாமே தான். ஸோ இந்த மாதிரி நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற அந்த ப்ராடக்ட்டு முன்னாடி எப்படி இருந்திருக்கும், மெட்டீரியல். ஸோ மெட்டீரியலாக இருந்திருக்கும், இம்மெட்டீரியல் அண்ட் மெட்டீரியல். இந்த இம்மெட்டீரியல் அண்ட் மெட்டீரியலுக்கு மீனிங் என்னென்னா மெட்டீரியலாக நான் சோஃபா போட்டு மெட்டீரியலாக நான் ஒரு ஒர்க் பண்ணுறேன், இம்மெட்டீரியல் ஒர்க் என்ன, நான் என்னோடய மைண்டை யூஸ் பண்ணுறேன். ஸோ ப்ரொடக்ஷன் பண்ணும்போது நான் மெட்டீரியலாக சோஃபாவுக்கு வுட் யூஸ் பண்ணுறேன், இம்மெட்டீரியல். ஸோ என் கைக்கு இல்லாத ஒரு விஷயம் என்ன, என்னோடய மைண்டில் வர என்னோடய ப்ராசஸ். ஸோ என்ன ஐடியாஸ் என்கிட்ட இருக்குது, எப்படி எந்த கலர் யூஸ் பண்ணலாம், எந்த டிசைன் யூஸ் பண்ணால் கஸ்டமர்ஸ்க்கு பிடிக்கும், நியூ இனோவேஷன்ஸ் எதாவது கொண்டு வரலாமா. ஸோ இந்த மாதிரி என்னோடய இம்மெட்டீரியல் திங்ஸ் இது ரெண்டுத்தையும் என்னன்னு சொல்லுவோன்னா இன்புட்ஸ் சொல்லுவோம். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் டேர்ம்ஸ் எல்லாம் நான் கண்டிப்பாக இந்த லெசனில் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறேன், இன்புட்ஸ். ஸோ இந்த இன்புட்ஸ் வந்து என்னென்னா நான் ஒரு விஷயத்தை ஃபுல் ப்ராடக்டாக செய்கிறதுக்கு முன்னாடி நான் போடுற விஷயங்கள். ஸோ ஐட்டம்ஸ், இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம குக் பண்ணும்போது எந்தெந்த விஷயம் என்னென்ன ரெசிபிக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் என்னது, அதுதான் இன்புட்ஸ். நான் இதெல்லாம் போட்டால் எனக்கு ஒரு ரைஸ் கிடைக்கும், டொமேட்டோ ரைஸ் கிடைக்கும்னா, ஸோ நான் இன்புட்ஸ் டொமேட்டோஸ் நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் போடுவோம். அப்போது நான் வந்து போடுற அந்த இன்புட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது மெட்டீரியலாக இருக்கும், இம்மெட்டீரியல் இன்புட்ஸாக இருக்கும், இன் ஆர்டர் டு மேக் அ அவுட்புட். ஸோ இன்புட் இருந்தால் இன்புட்லேருந்து நம்ம அவுட்புட் பண்ணலாம். ஸோ இது என்ன விஷயமா வேணால் இருக்கலாம் இல்லையா. ஸோ நம்ம உட்டை போட்டு நம்மளோட உட் இஸ் அ மெட்டீரியல்
அண்ட் நம்மளோட இம்மெட்டீரியல் இஸ் மை ஐடியா. ஸோ அது ரெண்டுத்தையும் நான் ப்ளஸ் பண்ணி நான் ஒரு ப்ராடக்ட் பண்ணுறேன், அதுக்கு பேர் தான் சோஃபா. ஸோ அந்த மாதிரி நான் ஒரு சோஃபா பண்ணுறேன், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்கக்கூடிய அந்த சோஃபா நான் பண்ணும்போது அதுதான் அவுட்புட். நான் ஒரு விஷயத்தை போட்டு நான் அதிலிருந்து ஒரு விஷயத்தை வெளியே கொண்டு வரேன் அப்படின்னா அதுக்கு பேர் தான் இன்புட். ஸோ இன்புட்ஸை போட்டு அவுட்புட்டை எடுக்கிறேன். ஸோ அந்த அவுட்புட் ஏன் நான் பண்ணுறேன், கன்சம்ஷன் பண்ணுறதுக்காக. ஸோ நான் அந்த சோஃபா வந்து ஷாப்பில் சேல் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அந்த சோஃபாவை போய் வாங்குவேன். ஸோ அஸ் அ கன்சியூமராக நான் அதை கன்சியூம் பண்ணுவேன். ஆஸ் அ ப்ரொடியூசராக ஐ மஸ்ட் ப்ரொடியூஸ் வித் தி மெட்டீரியல்ஸ் அண்ட் இம்மெட்டீரியல் திங்ஸ். ஸோ அந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் கிரியேட்ஸ் எக்கனாமிக் வெல்பீயிங். எக்கனாமிக் வெல்பீயிங்னா இப்போது நம்ம வந்து லைக் நிறைய எவல்யூஷன்ஸ் வந்து பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம். ஸோ மிடில் கிளாஸ்ன்னு சொல்கிறோம், ஸோ அவங்க லக்ஸுரிஸாக இருக்கிறவங்க, ரிச் பீப்புள். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜஸ் நம்ம கடந்து வந்திருப்போம் இல்லையா. ஸோ நம்ம வந்து நார்மலாக இருந்திருப்போம், நார்மல் ஸ்டேஜ்லேருந்து நம்ம இப்போது நிறைய வந்து இன்னோவேஷன்ஸ் வர வர நம்ம ஒரு ஒரு விஷயத்தை ஆட் பண்ணுறோம் நம்ம வீட்டில். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜ் இருந்திருக்காது, ஸோ ஃப்ரிட்ஜ் ஆட் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா நிறைய பேர் வீட்டில் வந்து ஏர் கண்டிஷனிங் இருந்திருக்காது. ஸோ ஏர் கண்டிஷனிங் வந்து வந்த புதுசில் எல்லாரும் வாங்கியிருப்போம். ஸோ லைக் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நியூ நியூவாக இனோவேட் பண்ண பண்ண, இனோவேட் பண்ணுறதுனா என்னென்னா அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி சேல் பண்ண பண்ண நம்ம அந்த ப்ராடக்டை வாங்கி நம்மளோட வெல்பீயிங்கை ஏற்றுறோம். ஸோ எக்கனாமிக்கலி நான் நல்லா இருக்கணும், ஸோ என்னோட வீடை பார்த்தாலே தே மஸ்ட் என்கரேஜ் மீ, தே மஸ்ட் ப்ரைஸ் மீ. ஸோ என்ன பாராட்டணுங்கிறதுனால எக்கனாமிக் வெல்பீயிங்காக இது ஒரு ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல். ஏன்னா ப்ரொடியூஸ் பண்ணால் தான் அந்த ப்ராடக்ட்டை நான் போய் வாங்க முடியும். அப்போ அந்த இனோவேஷன்ஸோடு அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த ஏசி ஃப்ரிட்ஜெலாம் இல்லைன்னா நம்ம ஸ்டில் வி ஆர் இன் அ நார்மல் ஸ்டேஜ். இப்போ தான் நம்ம அட்வான்ஸ்டு லெவலுக்கு வந்திருக்கோம். ஸோ அந்த மாதிரி அட்வான்ஸ்ட் லெவலுக்கு எப்போ வருவோம்னா ப்ரொடக்ஷன் நடக்க நடக்க அந்த ப்ராசஸ் நடக்கும். ஸோ ப்ரொடக்ஷன் இஸ் அ ரிசல்ட் ஆஃப் கோஆப்ரேஷன் ஆஃப் ஃபோர் ஃபேக்டர்ஸ். ப்ரொடக்ஷன் எப்படி நடக்கும், ஏதாவது இப்போ நம்ம இப்போ வரைக்கும் பார்த்ததில் மெட்டீரியல்ஸ் அண்ட் இம்மெட்டீரியல்ஸ் திங்ஸ் போட்டால் ப்ரொடக்ஷன் நடக்கும். ஆனால் அந்த ப்ரொடக்ஷன் அந்த மாதிரி நான் பண்ணணும்னா ஐ நீட் ஃபோர் திங்ஸ், ஃபோர் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ எந்த நாலு விஷயம் இருந்தால் பேசிக்காக இதுதான் இருக்கணும்னு இல்லை, பேசிக் இது போதும், இதுக்கு மேலே எதுவும் வேணான்னு கிடையாது. பேசிக்காக அந்த ஃபோர் திங்ஸ் இருந்ததுன்னா தான் ப்ரொடக்ஷனுங்கிற வேர்டுக்கு மீனிங்கே அர்த்தம். ஸோ அந்த ஃபோர் பேசிக் திங்ஸ் என்னென்னா லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன். ஸோ லேண்ட் இஸ் அ பிளேஸ். ஸோ இப்போ நான் ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னா பேசிக்காக கண்டிப்பாக ஒரு விஷயம் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் கம்பெனிஸ் எல்லாம் சிட்டிக்குள்ளே கார் கம்பெனி ஷோரூம் இருக்கும். ஸோ அந்த கார் கம்பெனிஸ்லாம் அந்த கார் ப்ரொடியூஸ் பண்ணுறது, ஃபார் எக்ஸாம்பிள் பிஎம்டபிள்யூ எடுத்துக்கலாம், பிஎம்டபிள்யூ கார், ஆடி கார்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுற இடம் பார்த்திங்கன்னா தே நீட் அ லாட் ஆஃப் ஸ்பேஸ், ரொம்ப நிறைய பெரிய லேண்ட் தேவைப்படும். ஸோ அவங்க சொல்லுவாங்க இல்லையா 2-4 ஏக்கர்ஸ். ஸோ அந்த மாதிரி பெரிய லேண்ட் தேவைப்படும். அந்த லேண்டெல்லாம் நான் வந்து எனக்கு வேணும்னா கண்டிப்பாக சிட்டிக்குள்ளே என்னால் பண்ண முடியாது, ஏன்னா சிட்டிக்குள்ளே கண்டிப்பாக காஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும், அதுக்கே நான் நிறைய செலவு பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி நான் நிறைய லேண்ட் வேணும், எனக்கு வந்து நிறைய லேண்ட் இருந்தால் தான் நான் அங்கே ஒரு ஃபேக்டரி கட்ட முடியும். ஸோ அப்போ எனக்கு அந்த லேண்ட் வேணும்னா ஐ மஸ்ட் கோ டு பை எ லேண்ட். ஃபஸ்ட்டு விஷயம் எனக்கு லேண்ட் வேணும் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் லேபர். ஸோ எனக்கு என்ன ஒரு விஷயம் பண்ணதுனாலும் எனக்கு லேபர் முக்கியம். ஸோ மேன் கைண்ட், மேன் பீப்புள் ரொம்ப முக்கியம். ஒரு வேலை பார்க்கணும், அவங்க வந்து அங்கே அட்லீஸ்ட் ஒரு செங்கல் எடுத்து இங்கே வைக்கணும்னா அந்த 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 மிஷின் நடத்துறதுக்காச்சும் அந்த லேபர் வேணும். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் திங் லேண்ட் வேணும், நெக்ஸ்ட் லேபர், நெக்ஸ்ட் கேபிட்டல். கேபிட்டல்னால் எல்லாருக்கும் ஞாபகம் வருது முதலீடு, பிகாஸ் நம்ம நிறைய படிச்சுட்ருக்கோம் கேபிட்டல் பற்றி. ஸோ கேபிட்டல் முதலீடு எப்படி இருக்கணும், பணமாக இருக்கணும். ஏன்னா எனக்கு அங்கே ஃபேக்ட்ரி கட்டணும், அவ்வளோ பெரிய லொக்கேஷன் எனக்கு வேணும் ஃபேக்ட்ரி கட்டணும்னா ஐ மஸ்ட் ஷியர்லி புட் லாட் ஆஃப் மணி. ஸோ நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கார் கம்பெனி ஓப்பன் பண்ணுறேன், கார் ப்ரொடக்ஷன் ஓப்பன் பண்ணுறேன்னா கண்டிப்பாக ஐ நீட் அ லாட் ஆஃப் மணி. கண்டிப்பாக ஒரு 50 lakhs இருக்கணும் என்கிட்ட, ரொம்ப 50 lakhs ஆர் ஐ மீன்ஸ் நீ 25 lakhs இருக்கணும். அந்த மாதிரி என்கிட்ட 25 lakhs பணமாக இருந்ததுன்னா நான் அதை ரெண்டு விஷயமாக கொண்டு போவேன். கேபிட்டல் இஸ் கால்ட் ஆஸ் எய்தர் என்னோட பணம், இல்லைனா நான் அந்த பணத்தில் வச்சு வாங்குகிற அந்த மிஷின்ஸ். ஏன்னா மிஷின் இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் நடக்காது ப்ரொடக்ஷனில். பிகாஸ் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு விஷயம் இருக்குது, அந்த ரெண்டு விஷயத்தையும் நான் இங்கேயே சொல்கிறேன் என்னென்னா. ஸோ இன்புட் அவுட்புட்ஸ் எல்லாம் புரிஞ்சிருக்கும், லேபர்
லேபர் அண்ட் கேபிட்டல். ஸோ லேபர் அண்ட் கேபிட்டல் ஏன் பாயிண்ட் அவுட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இந்தியா அண்ட் யூஎஸ் எடுத்துக்கலாம். இந்தியா பார்த்திங்கன்னா லேபர் அபண்டன்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். இந்தியா லேபர் அபண்டன்ட் கண்ட்ரி. ஏன் லேபர் அபண்டன்ட் கண்ட்ரினா, நம்ம மிஷின்ஸை நம்புறதை விட நம்ம லேபர்ஸை நம்புவோம். அண்ட் நம்மக்கிட்ட மிஷின்ஸ் இருக்கோ இல்லையோ, கேபிட்டல் அபண்டன்ட் கிடையாது. கேபிட்டல் அபண்டன்ட் கிடையாதுன்னா என்னென்னா, கேபிட்டல் இஸ் லைக் மிஷின்ஸ் அண்ட் மணி. ஸோ நம்ம மனுஷங்களை நம்புவோம், பணத்தையும் மிஷினையும் நம்ப மாட்டோம். அண்ட் கேபிட்டல் யூஸ் பண்ணுறது எல்லாம் டெக்னாலஜியும் வரும். மிஷின்ஸ் இஸ் லைக் எ டெக்னாலஜி, நியூ நியூ டெக்னாலஜி. ஸோ இப்போ வந்து வி ஹாவ் லாட் ஆஃப் டெக்னாலஜிஸ், லைக் நம்ம நார்மலாக அம்மியில் அரைச்சிட்டு இருந்தது இப்போது மிக்சி வந்திருக்கு. மிக்சிலேயும் நிறைய புது விஷயங்கள் வந்திருக்கு. அப்போது அந்த மாதிரி ஒன்று ஒன்றும் நம்ம வந்து இன்வென்ட் பண்ண நம்மளுக்கு வருதுன்னா அதுக்கு ரொம்ப முக்கியம் ப்ரொடக்ஷன். அப்போ அந்த ப்ரொடக்ஷனுக்கு எனக்கு கேபிட்டல் அண்ட் லேபர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த மிஷின்ஸ் நடக்கிறதுக்கு, அந்த மிஷின்ஸ் வேலை பார்க்குறதுக்கு எனக்கு லேபர் தேவை. ஸோ நம்ம லேபர் அபண்டன்ட் கண்ட்ரி, பட் இப்போ நம்ம அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுனால கேபிட்டல் அபண்டன்ட் கண்ட்ரியாகவும் மாறிட்டுருக்கோம். ஸோ மோரோர் லைக் நான் ஏன் சொல்ல வரேன் இந்த கேபிட்டல் அண்ட் லேபர்னா, யூஎஸ் எடுத்துக்கிட்டா, ஸோ எ குட் எக்ஸாம்பிள், நம்ம வந்து அந்த டிஸ்கவரி சேனல்ஸ்லாம் வந்து இந்த ஃபுட் ஃபேக்ட்ரி ஒரு ஷோ இருக்கும். ஸோ இட்ஸ் அ குட் எக்ஸாம்பிள். ஏன்னா வந்து வி கேன் சீ அந்த ஃபுல் திங்ஸ்மே, அந்த ஒரு சாக்லேட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அந்த ஃபுல் விஷயமே அந்த மிஷின்ஸ் பார்த்துக்கும். அது எண்ட் ஆஃப் த திங் தான் லேபர்ஸ் வந்து ஒர்க் இருக்கும். ஸோ அந்த இன்கேஸ் இப்போலாம் நிறைய டெக்னாலஜி வர வர அந்த பேக்கேஜிங் கூட அந்த மிஷின்ஸே பண்ணிவிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வெளியூர்லலாம், அந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் தே ஆர் ஜஸ்ட் மேக்கிங் இட் ஆஸ் அ மிஷின். ஸோ எவ்ரி திங் மிஷின் பார்த்துக்கும். ஆனால் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா வி ஆர் த ஒன்லி திங். ஸோ நம்ம லேபரை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம லேபர் அபண்டன்ட் கண்ட்ரி. ஸோ இட்ஸ் அ குட் பாயிண்ட், ஸோ ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் இட். ஸோ நெக்ஸ்ட் மூணு விஷயம் பார்த்தோம். ஸோ லேண்ட் வேணும், லேபர் வேணும், கேபிட்டல் வேணும். நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் பார்த்திங்கன்னா ஆர்கனைசேஷன். ஸோ ஆர்கனைசேஷன்னா என்னென்னா, நான் அந்த வேலையை பார்க்கணுன்னா நான் ஒருத்தன் மட்டும் இருந்தால் எப்படி முடியும்? ஸோ எனக்கு லேபர்னால் ஐ நீட் சம் எம்ப்ளாயீஸ். ஆனால் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கணும். இப்போது எனக்கு என்னோட ப்ரொடக்ஷன் கம்பெனி, ஸோ நான் ப்ரொடக்ஷன் கம்பெனி நடத்துகிறேன். எனக்கு வந்து ஐ எம் த ஓனர். ஸோ ஐ எம் த ஓனர். எனக்கு வந்து எம்ப்ளாயீஸ், ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. ஸோ எனக்கு இந்த கம்பெனியில் வேறு என்னென்ன இருக்கும்? வி ஹாவ் லாட் ஆஃப் செக்ஷன்ஸ். ஸோ ப்ரொடக்ஷன் செக்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட் அந்த ப்ரொடக்ஷன் செக்ஷன்லேயே பேசிக் ப்ரொடக்ஷன் செக்ஷன் இருக்கும். அதுக்கு நெக்ஸ்ட் லெவல் ப்ரொடக்ஷன் செக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ லைக் ரெக்ரூட்டிங் செக்ஷன் இருக்கணும். அண்ட் வந்து ஸோ ஒர்க்கர்ஸை விட்டு, ஸோ ஓரளவுக்கு படித்தவங்களுக்கு இருக்கிற செக்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் அந்த ஒர்க்கர்ஸ் செக்ஷன்ஸை முடிஞ்சு அவங்க ஒர்க் பண்ணிவிட்டு அவங்க நோட் பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு ஹையர் அத்தாரிட்டி இருக்கணும், மேனேஜர்ஸ் இருக்கணும். இதெல்லாம் சேர்ந்து தான் ஆர்கனைசேஷன். அப்போது எனக்கு அந்த ஆர்கனைசர், என் கம்பெனிக்கு ஒரு நேம் அண்ட் அதுக்கான ஒரு ஆர்கனைசேஷன் நான் செட்டப் பண்ணணும். ஸோ ஆர்கனைசேஷன் செட்டப்பிங் லைக் காமன் சீல் இருக்கணும், எனக்கு பர்பெக்சுவல் செக்ஷன், ஸோ இதெல்லாம் இருக்கணும். ஸோ அப்போ அந்த ஒரு ஆர்கனைசேஷன் இருந்தால் தான், ஸோ ஹியர் இட் கம்ஸ் டு காமர்ஸ். ஸோ எனக்கு அந்த காமர்ஸ் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் அதெல்லாம் இருக்கணும். அப்போ தான் எனக்கு ஒரு ஃபுல் ப்ரொடக்ஷன் செட்டப்பே கம்ப்ளீட் ஆகும். ஸோ இந்த நாள் இருந்தால், பேசிக்காக இந்த நாள் இருந்தால் இந்த ப்ரொடக்ஷனுங்கிற வேர்டுக்கு ஃபுல் கம்ப்ளீட்னஸ் கொடுக்கும். ஸோ லெட்ஸ் ஸோ இந்த நான் இன் எக்கனாமிக்ஸ் ப்ரொடக்ஷன் ரெஃபர்ஸ் டு கிரியேஷன் ஆர் அடிஷன். கிரியேஷன் ஆர் அடிஷன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு விஷயத்த நான் க்ரியேட் பண்ணுறேன், இல்லை ஆல்ரெடி இருக்கிறத நான் அடிஷனாக ஒன்று பண்ணி அதை யூஸ்ஃபுல் ப்ராடக்டாக கொடுக்குறேன். ஸோ திஸ் மோர் ஆர் லைக் ப்ரொடக்ஷன். இட்ஸ் சிம்பிளி, ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இட்ஸ் சிம்பிளி டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் த இன்புட்ஸ் இன்ட்டு அவுட்புட். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் பாயிண்ட் தான் பார்த்திங்கன்னா, என்ன பண்ணும் ப்ரொடக்ஷன்னா என்ன, நம்ம வந்து இன்புட்ஸ் போட்டு அவுட்புட்டை எடுக்க போகிறோம். ஸோ இட் இஸ் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப், இட்ஸ் சிம்பிளி டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் ஆர் இட் இஸ் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் இன்புட்ஸ் இன்ட்டு அவுட்புட்ஸ். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இன்புட்டை நான் உள்ளே போட்டு, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் வுட், ஸோ இன்புட் இஸ் அ வுட், அவுட்புட் இஸ் அ சோஃபா.
ஸோ குட் எக்ஸாம்பிள். ஸோ இதில் நான் வுட்டை போட்டு சோஃபாவாக எடுக்கிறேன். ஸோ இதில் வுட் நான் போடும்போது வுட் மட்டும் போட மாட்டேன், வுட்டில் லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன், மெட்டீரியல் தான் வுட். ஸோ இந்த ஃபோர் ஃபேக்டர்ஸ் ப்ளஸ் அனதர் ஃபேக்டர், தட் இஸ் என்ன பண்ண போயிடணும் அந்த ஃபேக்டர். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் நடக்கும். லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் திங், தட் இஸ் ப்ரொடக்ஷன் மே பி அட் வேரியிங் லெவல்ஸ். The scale of production influence the cost of production. All manufacturers are aware that when production of a commodity takes place on a larger scale, the average cost of its production is low. This is the reason why the entrepreneurs are interested in enlarging the scale of production of their commodities. They stand to the benefit from resulting economies of scale. There is also the possibility of making their products available in the market at lower prices. So, ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரே லெவல் தான் இருக்குன்றது கிடையாது, வேரியிங் லெவல்ஸ் இருக்குது ப்ரொடக்ஷனில். ஸோ நிறைய லெவல்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அந்த ப்ரொடக்ஷனை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், நான் எவ்வளோ அந்த ஒரு ப்ராடக்டை நான் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ செலவு பண்ணேன், தட் இஸ் த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். நான் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட், ஸோ இதுக்கு பேசிக் திங் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணேன் அந்த ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணி கன்சியூமர் யூஸ் பண்ணக்கூடிய லெவலுக்கு கொண்டு வரத்துக்கு. ஸோ எல்லா மேனுஃபேக்சர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், மேனுஃபேக்சர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ எல்லா மேனுஃபேக்சர்ஸ் வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், ஒரு ப்ரொடக்ஷன் வந்து ஒரு நிறைய பெரிய லார்ஜ் ஸ்கேலில் தான் நடந்தாகணும். ஏன்னா இப்போ நம்ம நார்மலாக எடுத்துக்கிட்டால் ஃபேக்ட்ரினாலே இட் இஸ் எ பிக் ஏரியா. ஸோ ஃபேக்ட்ரிஸுன்னு நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஃபேக்ட்ரிஸ் அவுட் ஆஃப் த சிட்டி நீங்கள் போயிருந்தீங்கன்னா, நீங்கள் இருக்கிற சிட்டிலேருந்து அவுட் ஆஃப் த சிட்டி போயிருந்தீங்கன்னா அந்த அங்கே எல்லாம் ஃபேக்ட்ரிஸ் இருக்கும். ஸோ பேசிக்காக ஏன் அந்த மாதிரினா, ஏர் பொல்யூஷன் அண்ட் ஸோ ஃபேக்ட்ரிஸ்லேருந்து வர பொல்யூஷன்னால் அண்ட் நாய்ஸ் பொல்யூஷன், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு பிளேஸ். ஸோ காஸ்ட், நான் வந்து சிட்டிக்குள்ளே வாங்கணும்னா எனக்கு இவ்வளோ ரேட் நான் பே பண்ணி அந்த லேண்டை வாங்கியிருக்கணும், அந்த பில்டிங்கை நான் கட்டணும். ஸோ தட் இஸ் டோட்லி அ டம்ப் வேஸ்ட் ஃபார் மீ. ஸோ அதை நான் தவிர்க்கிறதுக்கு தான் அந்த மாதிரி லோக்கல் ஏரியாஸில் போயிட்டு நான் வந்து ஒரு ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ இது எல்லாமே மேனுஃபேக்சர்ஸ்க்கு தெரியும், ப்ரொடியூசர்ஸ்க்கு தெரியும், இந்த மாதிரி நான் வந்து எனக்கு லார்ஜ் ஸ்கேலில் தேவைப்படும். ஸோ பெரிய கம்பெனி தான் தேவைப்படும், பெரிய கம்பெனி மீன்ஸ் பெரிய லார்ஜ் ஸ்கேல் ஆஃப் ஏரியா. ஸோ அப்போ என்னோடய காஸ்ட் வந்து த ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் இட்ஸ் ப்ரொடக்ஷன் இஸ் லோ. ஸோ நார்மலாக நம்ம வந்து எல்லா எந்த ஒரு கம்பெனி எடுத்தாலும் நான் செலவு பண்ணுறது கம்மியாக இருக்கணும் தான் நினைப்பாங்க. அப்போது நான் பெரிய லார்ஜ் ஸ்கேலில் நடத்தணும், ஆனால் நான் வந்து லார்ஜ் கம்மியான செலவு தான் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த ரீசன் தான் ஆண்டர்பிரினர்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் என்லார்ஜிங் தி ஸ்கேல். ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்மளோட ப்ரொடக்ஷன் காஸ்ட்டையும் அந்த கமாடிட்டிஸ் வேறு ஒரு இப்போ ஒரு ப்ராடக்டை ஒரு இடத்துல விற்கிறதுக்கும் அந்த ப்ராடக்ட்ஸை நிறைய இடத்துல போய் சேர்த்து விற்கிறதுக்கும் தேர் ஆர் மோர் டிஃப்ரெண்ட் வேஸ். ஸோ அந்த மாதிரி நான் வந்து என்னோடய ப்ரொடக்ஷனை என்லார்ஜ் பண்ணணும். தே ஸ்டாண்ட் டு த பெனிஃபிட் ஃப்ரம் த ரிசல்ட்டிங் எக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேல். ஸோ இங்கே தான் வந்து எனக்கு ஒரு ப்ராடக்டை நான் வந்து வெவ்வேறு விதமாக நான் சேல் பண்ணும்போது, வெவ்வேறு விதமாக நான் ப்ரொடியூஸ் பண்ணும்போது எனக்கு நிறைய லாபங்கள் கிடைக்கும். ஸோ தேர் இஸ் ஆல்சோ த பாசிபிலிட்டி ஆஃப் மேக்கிங் தேர் ப்ராடக்ட்ஸ் அவைலபிள் இன் த மார்க்கெட் அட் லோயர் ப்ரைஸஸ். ஸோ இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா, எனக்கு சேல் ஆகாமல் போகுது அப்படின்னா நான் கம்மியாக விற்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால தான் என்னோடய ஸ்கேலை என்லார்ஜ் பண்ணணும். ஸ்கேல் என்லார்ஜிங் மீன்ஸ் என்லார்ஜிங் தி ஸ்கேல் ஆஃப் ப்ரொடக்ஷன்னா, ஏன்னா ப்ரொடியூஸ் பண்ணுறத ஒரு ஹையர் திங்க் ரேட்டில் வச்சு ப்ரொடியூஸ் பண்ணால் தான் எனக்கு அது கண்டிப்பாக ஒரு குட் ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ தட் இஸ் த டோட்டலி இம்பார்ட்டண்ட். ஸோ வி ஹாவ் சீன் பேசிக் இன்ட்ரடக்ஷன், எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்றதை இந்த டாபிக் வரைக்கும் பார்க்கலாம். அதுக்கப்புறமா டாபிக் லேண்ட், லேபர்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபீச்சர்ஸ் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். Factors of production means resources used in the production, process of production of commodities. So factors na enna enna vishayangal na use panni and the production ah nadathuren. So there are four types: land, labor, capital and organization or the enterprise. So namba already and the four factors paathom: land, labor,
கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ இங்கே லேண்ட்னா என்ன, லேபர்னா என்னன்றதெல்லாம் பார்க்கலாம். ஸோ ஹியர் லேண்ட் ரெப்ரசன்ஸ் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், ஸோ சச் ஆஸ் சாயில், மினரல் டெபாசிட்ஸ், சீஸ், ரிவர்ஸ், நேச்சுரல் ஃபாரஸ்ட், ஃபிஷரிஸ் எக்ஸெட்ரா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஒரு லிக்விட் சம்மந்தப்பட்ட ஒரு ஃபேக்ட்ரி நடத்துகிறேன். லிக்விட் சம்மந்தப்பட்டதுன்னா சம்திங் லைக் சாஃப்ட் ட்ரிங்க் ஃபேக்ட்ரிஸ், ப்ரொடக்ஷன் ஃபேக்ட்ரி நடத்துகிறேன்னா ஐ நீட் மோர் அண்ட் மோர் ஆஃப் வாட்டர். ஸோ அதே மாதிரி இல்லை, நான் வந்து லைக் ஐ எம் ஜஸ்ட் க்ரோயிங் வெஜிடபிள்ஸ், ஸோ நான் ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் ஃபேக்ட்ரி நடத்துகிறேன்னா ஐ நீட் மோர் அண்ட் மோர் ஆஃப் சாயில், குட் சாயில், மினரல் சாயில்ஸ் எல்லாம் தேவை, மினரல் டெபாசிட்ஸ் தேவை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நான் பண்ணணும்னா எனக்கு முக்கியமான ஒரு விஷயம் தேவை, நேச்சுரல் ரிசோர்ஸஸ். அப்போ அந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸ்க்கான ஒரு குட் நேம் என்னென்னா லேண்ட். ஸோ தானாக உருவாகி கடவுள் கொடுத்த, ஸோ லைக் இட் இஸ் அ ஓன் திங், அது வந்து நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணாமல் லேண்ட் வந்து இட்ஸ் அ நேச்சுரல் ப்ராசஸில் வந்த ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் வந்து அந்த மாதிரி விஷயத்தில் பண்ணுறது தான் வந்து லேண்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேக்டர் லேண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேபர். ஸோ லேபர் ரெப்ரசன்ட்ஸ் ஹியூமன் ரிசோர்ஸஸ். ஸோ லேண்ட் இருந்தால் கண்டிப்பாக லேபர் தேவை. ஸோ லேபர் இருந்தால் தான் ப்ரொடக்ஷன் நடக்கும். அப்போ லேண்ட் அண்ட் லேபர் ரெண்டும் சேர்ந்து தான் நம்ம ப்ரைமரி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் சொல்லுவோம். ஸோ வாட் ஆர் ஆல் த ப்ரைமரி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு கேட்டால், வி மஸ்ட் ரைட் லேண்ட் அண்ட் லேபர். ஸோ லேண்ட் இஸ் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், லேபர் ரெப்ரசன்ட்ஸ் ஹியூமன் ரிசோர்ஸஸ். ஸோ போத் கம்பைன்ஸ் ப்ரைமரி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தீஸ் டூ ஃபேக்டர்ஸ் ப்ரொடியூஸ் சம் யூனிட்ஸ் ஆஃப் கூட்ஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் கன்சம்ஷன். மேலே ரெண்டு இருக்கிற ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது ரெண்டும் தான் பேசிக் திங் வி நீட். மற்ற விஷயங்கள் என்னென்னா, நான் ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப தேவை. ஸோ அண்ட் ஆஸ் கன்சம்ஷன் ஆஃப் தீஸ் கூட்ஸ் டேக்ஸ் பிளேஸ், தேர் இஸ் த பாசிபிலிட்டி ஆஃப் சம் ஆஃப் தீஸ் கூட்ஸ் கெட்டிங் லெஃப்ட் ஓவர். தாஸ் சேவிங் இஸ் ப்ரொடக்ஷன் மைனஸ் கன்சம்ஷன். This saved amount is called capital. So, இப்போ நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும், லேண்ட் இருக்குது, லேபர் இருக்குது, லேண்ட் லேபர் வச்சுக்கிட்டு என்னால் எதுவும் பண்ண முடியாது. ஐ நீட் இன்வெஸ்ட்மெண்ட், எனக்கு பணம் தேவை. ஸோ பணம் இருக்கணும், மிஷின்ஸ் இருக்கணும், நான் எந்த ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணணுன்னாலும் ஒன்று ஐடியாஸ் இருக்கணும். ஸோ ஐடியாஸ், பணம், மணி அண்ட் மிஷின்ஸ், இது மூணும் இருந்தால் தான் நான் என்னால் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்ஸை ஸ்டார்ட்டே பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் என்னது, ஆல்சோ ஆர்கனைசேஷன் ஆர் என்டர்பிரைஸ் இஸ் எ ஸ்பெஷல் ஃபார்ம் ஆஃப் லேபர். ஸோ இப்போ நான் ஒரு ஒரு ஒர்க் போய் ஜாப் பண்ண போகிறேன்னா எனக்கு அது ஒரு ஆர்கனைசேஷன் செட்டப்பில் இருக்கணும். ஸோ நான் போயிட்டு லைக் பிக்னிக் மாதிரி போயிட்டு ஜாப் பண்ணிவிட்டு வர முடியாது. ஒரு ஆர்கனைசேஷன் செட்டப்பில் இருந்து அதுக்கு ஒரு நேம் இருந்து அவங்க ப்ளே ஸ்லிப் கொடுத்து மந்த்லி மந்த்லி சேலரி வாங்கி இல்லை வேஜஸ் வாங்கி, ஸோ வாட் எவர் ஐ எம் கெட்டிங் இன் ஃப்ரம் ஆர்கனைசேஷன் செட்டப்னா அது இட்ஸ் எ ட்ரூத்ஃபுல் திங். ஸோ ப்ரொடக்ஷன் எப்போவுமே ப்ரொடியூஸ் யார் பண்ணாங்கன்றது நம்ம பார்ப்போம் இல்லையா. ஸோ இந்தியன் மேடா, சைனா மேடா, ஸோ இது மேட் இன் சைனா, மேட் இன் இந்தியா. ஸோ அந்த மாதிரி நம்ம ஏன் பார்க்குறோன்னா ப்ரொடக்ஷன் இஸ் டோட்லி இம்பார்ட்டன்ட். எந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கும் ப்ரொடக்ஷன் இம்பார்ட்டன்ட். அப்போ அதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் இருந்தால் தான் நம்ம அதை நம்புவோம். அப்போ அதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் செட்டப் தேவை. ஸோ தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஃபேக்டர், கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன் ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம செகண்டரி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ லேண்ட் அண்ட் லேபர் இஸ் அ ப்ரைமரி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன் இஸ் த செகண்டரி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். அண்ட் தீஸ் ஃபோர் ஃபேக்டர்ஸ் டிபெண்ட் ஆன் ஈச் அதர். ஸோ ஒன்று இல்லைனா ஒன்று இல்லை. ஸோ லேண்ட் இருக்குன்னா நான் ஃபேக்ட்ரி கட்டணும்னா லேபர் தேவை. ஸோ நெக்ஸ்ட் ஃபேக்ட்ரியில் நான் ப்ரொடக்ஷன் பண்ணணும்னா ஐ நீட் மணி. அண்ட் மணி தேவைன்னா ஐ நீட் அண்ட் ஆர்கனைசேஷன், அப்போ தான் பேங்க்கெல்லாம் எனக்கு பணம் தருவாங்க. ஸோ லோன் தரணும்னா எனக்கு ஒரு ஆர்கனைசேஷன் செட்டப் இருக்கணும், லீகலாக நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், அப்போ தான் எனக்கு அந்த மணி அண்ட் லீகல்னஸ் கிடைக்கும். தே ஹாவ் அ கோஆர்டினேட்டட் இம்பாக்ட் ஆன் ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். நான் எந்த ஒரு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை ப்ரொடியூஸ் பண்ணாலும் இந்த நாலு விஷயங்கள் ரொம்ப ரொம்ப இம்பாக்ட் பண்ணும். இந்த நாலு விஷயங்கள் இருந்தால் தான் நான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு போகவே முடியும். ஸோ இந்த ஃபோர் விஷயம், ஸோ லேண்ட், லேபர்,
கேபிட்டல் ஆர்கனைசேஷன் இந்த ஃபோர் ஃபேக்டர்ஸ் என்னென்னங்கிறத செப்பரேட் செப்பரேட்டாக நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் லேண்ட்னா என்ன, லேபர்னா என்ன, எல்லாமே செப்பரேட்டாக ஒரு எல்ஸ் கம்பைன்ட் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஐ ஹோப் இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு பேசிக் திங் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் நத்திங் பட் கன்சம்ஷன் அனாலிசிஸ் சாப்டரோட ஆப்போசிட் வேர்ஷன் தான் ப்ரொடக்ஷன் அனாலிசிஸ். கன்சம்ஷனில் எப்படி கன்சூமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படித்தோமோ, ப்ரொடக்ஷனிசம் ப்ரொடக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கணும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் பார்த்தீங்கன்னா அந்த வி ஹாவ் அ செப்பரேட் ஃபோர் ஃபேக்டர்ஸ் என்னென்னங்கிறத நான் போஸ்ட் பண்ணுறேன். அந்த ஃபோர் ஃபேக்டர்ஸ் போஸ்ட் பண்ணிகிட்டே அதுக்கப்புறமா வி ஹாவ் அ லாட் ஆஃப் திங்ஸ் டு டிஸ்கஸ் இன் திஸ் சாப்டர். ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் சீக்கிரமாக. ஸோ அன்டில் தென் கீப் சப்போர்ட்டிங் பத்ரிஷா பிளாக். அன்டில் தென் பாய்.